ஹலோ ஆல், வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர்ல ரெண்டாவது மேட்ச், ஆர்சிபி பீடா, ஆர்சிபி வர்சஸ் டிசி. எங்க என்ன சாமியில உங்களுடைய ஆசைகள், ஆர்சிபி ஃபேன்ஸோட ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நினைவ, அதாவது ஹோப் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது அதிகமாயிட்டே போகுது, பர்சன்டேஜ் குவாலிஃபிகேஷன் சான்சஸும் அதிகமாயிட்டே போகுது. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல, முதல்ல நான் இந்த மாதிரி இந்த எபிசோட்ல சொன்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்வீட் போன போது நிறைய பேர் ரிப்ளை பண்ண, யோ ஓவியா வேலை இல்லாம சும்மா அப்படின்னு. இப்ப வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க வாழ்க்கையில ஹோப்புன்றது எவ்வளவு முக்கியம்னு. ஓப்பனா அங்க இந்த பக்கம் இருக்கிற ஷை ஹோப் இல்லைங்க, நான் சொல்றது நம்பிக்கை. அதாவது 8 மேட்ச்ல 7 தோத்துட்டு அப்பயும் நீங்க விடாம ஏதாவது ஒரு சான்ஸ் நான் பாக்குறேன், ஏதாவது முட்டி மோதி வந்துடுறேன். தட் ஆட்டிடியூடு சம்திங், தெர் இஸ் அ குட் சான்ஸ். அந்த சின்ன கதவு வழியா நீங்க இந்த சாவி துவாரம் வழியா உள்ள போறதுக்கான சான்ஸ் அப்படின்றது இதுதான். தட் இஸ் வாட் ஆர்சிபி ஹஸ் டன் தி பெஸ்ட் வே பாசிபிள். இது இப்பயும் சொல்றப்ப எல்எஸ்ஜி 2 மேட்ச் இப்ப ஜெயிச்சு என்ன வந்துச்சு. பீடா, ரெண்டு ரெண்டு எல்எஸ்ஜி இல்ல, ஒரு மேட்ச் எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் தோக்கணும் இப்ப, அப்புறம் ஆர்சிசி 2-2 ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஓட ரன் ரேட் அதிகமா இருக்கணும், அவ்வளவுதானே? கரெக்டு, பட் இப்ப 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 நீங்க வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கேன்னு, இது சாரி, ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே நாக் அவுட் கேம் பண்றீங்க. அவன் எதுக்கும் கவலைப்படாம குவைட்டா 2 மேட்ச் நல்லா ஆடி எல்எஸ்ஜி ஜெயிச்சுட்டாங்கன்னா ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அவன் போயிடுவான் எந்த எங்கேயோ. அவனுக்கு ஒரு மேட்ச் மும்பையோட இருக்கு, டிசியோட இருக்கு. இப்ப டிசி ஆர்சிபி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் எந்த மென்டாலிட்டியில டிசி கடைசி மேட்ச் ஆடுவாங்க தெரியாது. மும்பை, இந்த மும்பை, இந்த 150 ரன் அடிக்க முடியாம தோத்த மும்பை 16 ஓவர்ல, அவங்க கடைசியில எல்எஸ்ஜியோட ஆடுறாங்க, எப்படி ஆடுவாங்க தெரியாது. அப்படிங்கும் போது தெர் இஸ் அ சான்ஸ் தட் எல்எஸ்ஜி இஸ் குட் எனஃப் அ டீம் பிகாஸ் ஆஃப் த டிஸ்ட்ரக்டிவ் காம்பினேஷன் வாட் தே ஹவ் காட், கேன் பீட் போத் த டீம்ஸ், ஸ்டில் யூனோ அப்செட் எவ்ரி ஒன்ஸ் ஹோப்ஸ், ஆசை, நம்பிக்கை, அண்ட் ஸ்டில் தே கேன் கோன்றதுனால அது ஒரு பக்கம், அந்த ஒரு துருவம் இருக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இப்ப நாளைக்கு வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும். நாளைக்கு வந்து ஆர்சிபி ஜெயிச்சா தான் தெர் இஸ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ஆர்சிபி குவாலிஃபைங். அப்படிங்கும் போது த ஃபர்ஸ்ட் திங் ஹேஸ் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். They have to go there and win tomorrow, which we all hopefully expect. இப்ப வந்து கண்டிஷன்ஸ் பத்தி நீங்க கேப்பீங்க என்ன அப்படின்னு. இங்க பாருங்க, இட் ஹஸ் பீன் அ வெரி வெரி ஹை ஸ்கோரிங் வென்யூ. இந்த 2024ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் 195, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 206. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎம்எஸ் ஓட எக்கானமி 10.76, 42 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஓட ஓவர் எக்கானமி 9.71, 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்ப வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச்லயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ எவ்ரி திங், ஐ வில் சம்மரைஸ் இட். எவ்ரி டைம் தி ஸ்பின்னர்ஸ் ஹவ் போல்டு வெல், தே ஹவ் ஒன். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன்ட் இன் எவ்ரி கேம். அப்படிங்கும் போது தி ஸ்பின் இம்பார்ட்டன்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இதுவா இருக்கும். அதே மாதிரி இங்க பேட்டிங் ஆடும் போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், த வான்கடை மாதிரி தான் வந்து இதுவும் உங்களுக்கு. ஸோ நீ வாட் எக்ஸாக்ட்லி யூ காட் டு do is to make sure that எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 ஓவர்ல ஒரு 45, அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதுதான். 7-10 ஒரு 35-40, 11-15 ஒரு 55, 16-20 ஒரு 65. That will take you to a score between 200-210. அப்போ வந்து உங்களுக்கு வந்து you got a chance. அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நீங்க போனஸ் தான். அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு வந்துட்டு வின் லாஸ் ரெக்கார்டும் பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. மிகப்பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆர்சிபி எப்படி போகணும் பிளேயிங் லெவனுக்கு, தயவு செஞ்சு வின்னிங் காம்பினேஷன் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லாதீங்கயா. பிளே ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். லாக்கி ஃபர்குசன் நாளைக்கு வேண்டாம், ஆடாதீங்க. கோலி, ஃபாஃப், ஜாக்ஸ், ரஜத் பட்டிதார், கிளென் மேக்ஸ்வெல், கிரீன், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, ஸ்வப்னில் சிங், சிராஜன், யாஷ் தயால், அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் இஸ் வைஷாக் விஜயகுமார். ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் நீங்கள் போனீங்கன்னா, கோலி, ஃபாஃப், ஜாக்ஸ், பட்டிதார், மேக்ஸ்வெல், கிரீன், தினேஷ் கார்த்திக், டு அன் எக்ஸ்டன்ட் ஸ்வப்னில் கேன் பேட், டு அன் எக்ஸ்டன்ட் கரண் சர்மா கேன் பேட், இதுக்கு மேலே உங்களுக்கு லொம்ரோர் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். போலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாட் யாஷ் தியால், யோகாட் சிராஜ், யோகாட் ஸ்வப்னில், யோகாட் கரண் சர்மா, யோகாட் கிரீன், யோகாட் மேக்ஸ்வெல், யோகாட் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் வைஷாக் விஜயகுமார். 8 போலிங் ஆப்ஷன் இருக்கு. தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஃபாரின் ஸ்லாட்டுன்னு. மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆள் அவர் அடிக்கிறாரோ இல்லையோ, it's a distraction that is to be needed. DC pathina, they got a very big disadvantage of losing Pant because he's been you know banned for one game for 3 consecutive suspended for slow over it. So wicket keeping pressure illa, poral wicket keeping panna mudiyum, avarku stumps wicket keeping panna mudiyum, hope wicket keeping panna mudiyum,
அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் தேர் பிளேயிங் லெவன் ஹேஸ் டு பி இன் மை ஒப்பீனியன் ஃப்ரேசர் மெக்கர், பிருத்திவி ஷா ஹாஸ் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் பண்ட் அண்ட் ஹோப்பன், போரல் அட் த்ரீ, ஹோப், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ், குல்பதீன் நைப், குல்தீப் யாதவ், முகேஷ்குமார், கலீல் அகமத், ரசிக் சலாம் ஆர் இஷாந்த் சர்மா, ஒன் ஆஃப் த கைஸ், அண்ட் தென் தேர் இம்பாக்ட் ஹாஸ் டு பி குஷாக்ரா. ஸோ இந்த ஒரு இதை போனீங்கன்னா ஃபேசர் மேக்கர், பிருத்வி ஷா, போரல், ஓப்பு, அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ், குல்பதீன் நயப், குமார் குஷாக்ரா, எட்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க. இஷாந்தார், ரசிக் சலாம், கலீல் அகமத், முகேஷ்குமார், குல்தீப் யாதவ், குல்பதீன் நைபு, அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸாலையும் கை சுத்த முடியும், ஒரு ஓவர் போட முடியும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி பெட்டர் திங். இந்த 6 ஓவர் 45 ஸ்டெபிலிட்டி, ஃப்ரேசர் மெக்கர் ஒரே கியர் தான், 6 ஓவர் 45 கேட்குறீங்க, 75 வரலாம், ரெண்டாவது பால் அவுட் ஆகலாம். பிருத்வி ஷா இஸ் ஆல்சோ கோயிங் டு பி த சேம் திங். கோரல் இஸ் பேட்டிங் வெல், ஹோப் இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன், பட் நாட் அமங் ஸ்டன்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா கோலி வந்து ஒரு மிருக ஃபார்ம்ல இருக்காரு, ஃபார் டூ பிளஸ் இஸ் டியூ, ஆன் அண்ட் ஆஃப் அடிச்சுனே தான் இருக்காரு. ஜாக் வில் ஜாக்ஸ் இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். பட்டிதார் போன மேட்ச் ஆர் ஆனதை பார்த்து அந்த ஒருத்தருக்காகவே யூ ஹேவ் டு கிவ் தட் பர்டிகுலர் எட்ஜ் டு ஆர்சிபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட் ஆர்டர் ஹிட்டிங், மேக்ஸ்வெல், மேக்ஸ்வெல் ஆடியே ஆனோ, எனி டே இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் குட், கிரீன் இஸ் இன் குட் ஃபார்ம், தினேஷ் கார்த்திக் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, 250 ஸ்டேக் ரேட்ல ஈஸியாக ஆடுறாரு, தென் யூ காட் கைஸ் லைக் கரண் சர்மா அண்ட் ஸ்வப்னில் ஹூ கேன் பேட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்ஷர் பட்டேல் இஸ் அ வெரி கேப்பபிள் பேட்ஸ்மேன், பெரிய பவர் ஹிட்ரா தெரியாது, பட் யூ கேன் ரியலி மேக் எ டென்ட். ஸ்டப்ஸ் இஸ் செட்டிங் த ஸ்டேஜ் ஆன் ஃபயர், குல்பதீன் நைப் இஸ் வெரி கேப்பபிள், அதுக்கப்புறம் குமார் குஷாக்ரா இஸ் எ யங்ஸ்டர் அண்ட் நோ ஒன் கேன் பேட்டுங்க போது அந்த எட்ஜும் உங்களுக்கு வந்து ஆர்சிபிக்கு இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிச்சில் ரெண்டு போலர் 4 ஓவரில் 32 ஆர் லெஸ் யாரு, இஷாந்த் சர்மா நோ, ஆர் ரசிக் சலாம் நோ, கலீல் அகமத் வந்து நல்லா போடுறாரு, ஹி ஹஸ் காட் த பொட்டன்ஷியல் டு கிவ், ஓகே 50-50, முகேஷ் குமார் நோ, குல்தீப் வில் பிக் விக்கெட்ஸ் பட் நோ, குல்பதீன் நைட் நோ, அக்ஷர் பட்டேல் எஸ் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இங்கே பாருங்க யாஷ் தயால் நோ, முகமது சிராஜ் 50-50, ஸ்வப்னில் சிங் நோ, கரண் சர்மா நோ, கிரீன் நோ, ஜாக்ஸ் நோ, மேக்ஸ்வெல் நோ, வைஷாக் விஜயகுமார் நோ அப்படிங்கும் போது அந்த போலிங் எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு, டெஃபினட்டா சந்தேகமே இல்லை. பட் ஸ்டில் ஷியர் பவர் ஆஃப் பேட்டிங் தட் இஸ் ரியலி செட்டில்ட் இன் ஹவர் பி எக்ஸ்பெக்டட் டு பிளே த ரைட் காம்பினேஷன், தே கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா, மன்னிச்சுங்க உங்க பீடா, உங்க நெஞ்ச நான் புழக்க போறேன், இட்ஸ் கோயிங் டு பி டெல்லி கேபிட்டல்ஸ்ன்றீங்களா? இல்ல இல்ல ஆர்சிபி தான், நாளைக்கெல்லாம் சுவரா ஆர்சிபி தான் பீடா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மழை பெய்யுன்றாங்க 18ஆம் தேதி சிஎஸ்கே மேட்ச், அது குறுக்கல வரக்கூடாது ஆர்சிபிக்கு. தேர் வெரி வெரி ஸ்ட்ராங், ஒரு பயங்கரமான மொமெண்டம்ல போயிட்டு இருக்காங்க, அதை நிறுத்துறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்களும் சொன்ன மாதிரி டுமாரோ ஐ திங்க் ஆர்சிபி வில் வின், ஒரு கன்வின்சிங் விக்டரி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் த நோட் நம்மளோட ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங் எவ்வளோ வந்து ப்ரிடாமினா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டோன்றதுனால பிக் ஃபாஃப், பிக் கோலி, பிக் கிரீன் இஸ் ஆல்சோ கோயிங் டு போல், மெக்கர்க்க விட முடியாது, போரல் இஸ் ஆல்சோ இன் குட் ஃபார்ம், ஒரே ஒரு போலராக எடுக்கிற அக்ஷர் பட்டேல் இல்லைனா இஸ் ஆல்சோ கோயிங் டு பேட், இஸ் ஆல்சோ டபுள் டியூட்டி பிளேயர். ஸோ என்னோட 6 பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸ் சி, விராட் கோலி, கேமரூன் கிரீன், ஃப்ரேசர் மெக்கர், அபிஷேக் போரல் அண்ட் அக்ஷர் பட்டேல். இது ஓகே அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் 5 முடிச்சு வச்சிருங்க. சூப்பர். இதில் நான் ஆட் பண்ணுறது வந்து குல்தீப் யாதவ் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கலீல் அகமது ஆட் பண்ணுறேன். இந்த சைடு நீங்கள் கோலி வந்து எடுத்து கேப்டனாக தான் போட்டாகணும், அவர் வந்து மிருக வெறியில் இருக்கார், அவர் வந்து இதுக்கு மேலே எதுவுமே யாருமே பேச முடியாத அளவுக்கு அடித்தார், இனிமேலும் அடிப்பார். அதனால் விராட் கோலி நீங்கள் சொல்லிட்டீங்க, ஸோ கலீல், குல்தீப், பட்டிதர் நீங்கள் சொன்னீங்களா விராட்? பட்டிதர் நான் சொல்லலை. ஓகே, அப்போ பட்டிதர் நான் கண்டிப்பா எடுத்துருவேன். வில் ஜாக்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, வில் ஜாக்ஸ் நான் சொல்லல, வில் ஜாக்ஸ் நான் எடுக்கிறேன். நான் அப்ப 4 பட்டிதர், வில் ஜாக்ஸ், குல்தீப், கலீல். ஆர்சிபி பவுலர் எடுத்தாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, யாரை எடுக்கிறதுனே தெரியல, ரொம்பவே பயமா இருக்கு. அதனால நான் திருப்பியும் ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தாலும் ஆளும் இல்ல வேற எடுக்கிறதுக்கு. இந்த டீம் பார்த்தா அதுக்கு அது அது வேற மாதிரி பிக்சடா இருக்கு. ஸோ நான் வந்து துணிஞ்சு யாஷ் தயால சொல்றேன், இந்த மேட்ச் அவர் எப்படியும் போட்டுறாரு, ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட்டோ எடுத்துட்டாரு, இஸ் இந்தியா லைடிங் விக்கெட் டேக்கர் திஸ் சீசன், ஸோ ஐல் கோ தி யாஷ் தயால். ஸோ இதான் என்னோட ஃபேண்டசி பிக். ஸோ இந்த மேட்ச் பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னா? அதான் சொல்றேன், இப்ப டெல்லி தோத்தா டெல்லி வெளியே போயிடுவாங்க, ஆர்சிபி தோத்தா ஆர்சிபி வெளியே போயிடுவாங்க, பாட்டம் லைன் இதுக்கு இப்ப பேச்சே கிடையாது, விர்ச்சுவல் நாக் அவுட் கேம். இப்ப உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்கேக்கும் பாத்தீங்கன்னா தோத்தா வெளியில போக மாட்டாங்க, கொஞ்சம் வாய்க்கு வந்துடும் அப்படின்றதுனால திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அனதர் நாக் அவுட் கேம். ஆர்சிபி அண்ட் டெல்லி ஹஸ் காட் அ சான்ஸ் டு சி
வாட் அன்ஃபோல்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேம் அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணுவாங்க அப்படிங்கும் போது, ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் கேம் ரிசல்ட் ஆர்சிபிக்கு ஃபேவரா போய் அவங்க ஜெயிச்சாங்க, ஆர்சிபிக்கும் கிடையாது. இப்ப சிஎஸ்கே தோத்துட்டாங்க, டெல்லி வில் ஆல்சோ பி பிரேயிங் சிஎஸ்கே டு லூஸ், தட் இஸ் ஆனஸ்டி. ஒருவேளை சிஎஸ்கே தோத்துட்டு டெல்லி ஜெயிச்சுட்டாங்கன்னா பாயிண்ட்ஸ்ல 14 பாயிண்ட் போடுவாங்க, ஒரே ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்னாக்கோ டெல்லி உள்ள போயிடுவாங்கன்றதுனால எவ்ரி ஒன் வுட் வாண்ட் CSK to lose to really make sure that game is going to be easier for them. Let's see what unfolds. நான் வந்து என்னோட எட்ஜ் ஆர்சிபி கொடுத்துருக்கேன், நீங்களும் வந்து ஆர்சிபி தான் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ லெட் சி வாட் ரியலி அன்ஃபோர்ஸ். ஒன் திங் வி கேன் சே இஸ் கோயிங் டு பி ஒன் எல் ஆஃப் அன் என்டர்டைன்மெண்ட் ஆஃப் டபுலேட்டர் அன்டில் வி கம் பேக் அண்ட் என்டர்டைன் யூ ஃபார் எட் அனதர் எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிவ்யூ ஆர் ப்ரிவ்யூ. தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.